அண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் 7வது நாளான இன்று அண்ணாமலையார் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், முழுமையான விவரங்கள். நினைத்தாலும் மிட்டு தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று இன்று தீபத் திருவிழா 7ஆம் நாளாக தேவையான நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலை புரிந்துள்ளார். எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் அலையே திருவண்ணாமலை முழுவதும் இருக்கிறது. அந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பார்த்துக் கொண்டிருக்கும் தேரானது அண்ணாமலையார் தேர் மகாரதம். இந்த தேர் கிட்டத்தட்ட 300 டன் எடுக்கின்ற மிகப்பெரிய தேராகும். தமிழகத்திலேயே 2வது தற்போது இந்த தேரினை தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வனப்பிரித்து இழுத்து வருகிறார்கள். இன்று காலை தேரோட்டமானது காலை 8 மணி அளவில் விநாயகர் தேரோட்டத்துடன் தொடங்கியது. விநாயகர் தேர் வந்து மாடவீதியில் வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரினை இழுத்து தற்போது நிலையை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் முருகர் தேர் எனக்கூடிய முருகர் தேரானது பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு தற்போது நிலையை அடைந்தது. தற்போது அண்ணாமலையார் தேரை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேரினை வந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேரோட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள். இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 5 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையிலிருந்து புரிந்துள்ளார்கள். தற்போது வந்து இந்த தேரோட்டத்திற்கு வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் தலைமையில் வந்து 5000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தேரோட்டமானது இன்று இரவு வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு தீபத் திருவிழாவை திமுக அரசானது தேர்தல் வாக்குறுதியாக ₹15 கோடி மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையை அமைத்தது. அந்த சிமெண்ட் சாலையில் முதல் முறையாக அண்ணாமலையார் தேர் எனக்கூடிய பெரிய தேரானது தற்போது வர உள்ளது. இது வந்து திருவண்ணாமலை பக்தர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக இந்த தேரோட்டம் முடிந்தவுடன் உண்ணாமலை அம்மன் தேர் என்று பெண்களால் வடப்பிடித்து இருக்கக்கூடிய அம்மன் தேரோட்டமானது நடைபெறும். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் சிறுவர்கள் வடப்பிடித்து இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறும். இந்த தேரோட்டம் நிறைவு பெற்றவுடன் நாளை 8ஆம் நாள் திருவிழா நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இந்த தீபத் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகிற 26ஆம் தேதி 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும். இந்த மகாதீப நிகழ்வைக்கான தமிழகம் மற்றும் வந்து வெளி மாநிலம் வெளி நாடுகளில் இருந்து 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கழிப்பிடம் போன்றவை மாவட்ட நிர்வாகம் விறுவிறுப்பாக செய்து வருகிறது. குறிப்பாக இந்த தீபத் திருவிழாவைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நேற்று முதலே வந்து திருவண்ணாமலை குவிந்து வருகிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அண்ணாமலையார் தேர் எனக்கூடிய ஒரு மகா தேர். இந்த தேரில் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார் பக்தர்கள் காட்சியளிக்கிறார். இந்த தேரில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குடும்பி தேரில் இழுத்து வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரை இந்த தேர் சக்கரம் அருகே பக்தர்கள் யாரும் வராத அளவிற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேருக்கு பின்புறம் வந்து ஆம்புலன்ஸ் மற்றும் உயிர் காக்கும் சிகிச்சைக்குரிய மருத்துவ குழுக்கள் தயாராக உள்ளது. இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.